தம்பி, டென்த்தில் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கப்பா அப்படின்னு கேட்டால் சந்தோஷமாக அதுவும் சத்தமாக சொல்லுவான். அண்ணே 490 எடுத்துட்டேனே அப்படிம்பான். அடாடாடாடாடா, இதே போய் ஒரு பொண்ணுக்கிட்ட உங்கள் ஏஜ் என்ன சொல்லுங்கள் அப்படின்னாக்கா அவ்வளோ தயங்குவாங்க பாருங்க. என்ன சாப்பிட்றீங்க, ஃபஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படிம்பாங்க. பொண்ணுங்க தான் அப்படின்னா பசங்கள்கிட்ட சம்பளத்தை கேட்கவே கூடாது, அதெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்களே. அதே போல் தான் அமைச்சு, ஆமாம் எவ்வளோ சம்பளம் வாங்குகிற, எவ்வளோ வீட்டுக்கு கொடுக்குற அப்படின்னா அதுலேயும் அப்படியே மழுப்பிக்கிட்டே போவாங்க. ஏதோ போகுது மச்சி, சரி அப்புறம் நீ என்ன பண்ணுற அப்படின்ட்டு மாற்றிடுவாங்க. அதே போல் தான் இதுக்கும் அப்படியே மாற்றி மாற்றிக்கிட்டே கொண்டு வர்றாங்க. உத்தம வில்லன் ரிலீஸ் ஆச்சு, நல்லபடியாக போச்சு, ஒரு விதமாக பலவித பிரச்சனைகள்லாம் தாண்டி சந்தோஷமாக ரிலீஸ் ஆகிடுச்சு. எவ்வளோ வசூலாச்சிங்க அப்படின்னு கேட்குறது என்னப்பா இப்படி கேட்டேன், ஓப்பனிங்கில் சொன்னாங்க அப்படி தான், ஏகப்பட்ட கோடிக்கணக்கில் நல்லா வசூல் வந்திருக்கே அப்படின்ட்டு சொன்னாங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நானும் சந்தோஷப்பட்டு கேட்டேன், அப்படியா சார் கோடிக்கணக்கலையா, அதுவும் 3 நாள் இல்லையா, சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டதுக்கு, இந்தியாவில் எவ்வளோ வசூலாச்சு அப்படின்றத பற்றி சொல்லலை, வெளிநாடுகளில் எவ்வளோ வசூலாச்சு அதுவும் 3-4 அப்படின்ற விஷயங்கள் தான் சொன்னாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மலேசியாவில் கிட்டத்தட்ட ஒரு 26 தியேட்டரில் ரிலீஸ் ஆச்சு, 95 லட்சத்துக்கு மேலே நல்ல வசூல் கிடச்சிது அப்படின்னாங்க. யூஎஸ்லேயும் பார்த்தீங்கன்னா 3-4 3 கோடிக்கிட்டே வந்துருச்சுங்க, அந்தளவுக்கு நல்லா போயிடுச்சு பாஸ் அப்படின்னாங்க. கனடாவிலையும் பார்த்தீங்க 3-4 30 லட்சம் அந்தளவுக்குலாம் நல்லா வசூல் வந்துச்சு அப்படின்னாங்க. கேட்கவும் ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருந்துச்சு. சரி நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைமில் கொஞ்சம் பிரச்சனை பண்ணி ஒரு விதமாக ஆகி அதெல்லாம் பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணி பல பேர் ஹெல்ப் பண்ணி பல போராட்டங்களுக்கு பிறகு உத்தம வில்லன் ரிலீஸ் ஆச்சு, அதோடய வசூல்லாம் எப்படி இருந்துச்சு சார் அப்படின்னு கேட்டதுக்கு, வசூலா இருந்துச்சு. அண்ட் அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா அப்படின்னு அப்படியே மாற்றினாங்க, இல்லை சார் இதுவரைக்கும் எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு அப்படின்னா அப்படியே தான் அந்த நஷ்டம் அடைஞ்சிச்சு பார்த்தீங்களா அப்படின்ட்டு அடுத்த செக்மெண்ட்டை அந்த பக்கம் போகிறாங்களே தவிர இந்த பக்கம் எதுவும் நியூஸ் வெளியில் வரமாட்டேங்குது.